ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த எபிசோட். பார்க்க போனா தனுஷ் நவட நானேவரன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் வந்து கோலாகலமாக கொண்டாடினாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் தனுஷ் நவோட அசுரத்தனமான நடிப்பும் அது யுவன் சங்கர் ராஜா சார் பிஜிஎம் பிளஸ் வந்து செல்வரகன் சார் இயக்கம். ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. ஸோ படம் வந்து லேகிங்கே இல்லை. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேன்ஸ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் தனுஷ் நா வந்து இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறது வந்து கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கல. ஸோ தொடர்ந்து தனுஷ் நாவோட நானேவரன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நேற்று மட்டும் 600 திரையரங்குகளுக்கு மேலே வந்து ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்ந்து நிறைய பேர் கேட்டாங்க பொன்னியின் செல்வனுக்கு எவ்வளோ ப்ரோ ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணுறாங்க டே ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 700 to 800 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பொன்னியின் செல்வனுக்கு. ஸோ எல்லாமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த படமும் நல்லா போயிட்டுருக்கு, பாசிட்டிவ் வீஸாக போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, தனுஷ் நாவோட நானேவரன் படம் வந்து அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தனுஷ் நாவோட படம் நெகட்டிவ் ரிவ்யூஸே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இருக்கனால அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனுக்கு டஃபஸ்ட்டு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரே படமாக நானேவரன் படம் கண்டிப்பாக இருக்குமே இருக்கும். ஸோ ரெண்டு படமே வந்து வேற லெவலில் தூள் கலப்பிட்டு போயிட்டுருக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.